ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த தக்காளி தொக்கு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி 2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். நல்ல கெட்டியான பழமாக நல்லா பழுத்து இந்த மாதிரி பாருங்கள், ரெட் கலரில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி தான் முழுசாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த தக்காளி எல்லாம் கல்லுப்பு போட்ட தண்ணியில் நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி எல்லாம் நல்லா தொடச்சி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த தக்காளி தொக்கை நம்ம தக்காளி தொக்கு ஊறுகாய் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதை நம்ம பூண்டு சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் நான் இன்றைக்கி பூண்டு சேர்த்து தான் செய்கிறேன். நம்ம தேவையான அளவு பூண்டு ஒழித்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் இதை நம்ம நீளமாகவும் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்ச தக்காளியை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். வரமிளகாயும் சேர்த்து வதக்குவாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வரமிளகாயை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக நான் வந்து காய வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி காய வச்ச வரமிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் மரச்சக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு 10-15 பல் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம தக்காளியோடு அரைக்க போகிறோம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்குறப்பே இந்தளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதில் ஓடு, கொட்டை அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியோடையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளியோடு கொஞ்சமாக புளி சேர்த்து செய்கிறப்போ இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து தக்காளி வதக்குறப்பே வரமிளகாயும் சேர்த்து வதக்குவாங்க. நான் ஆனால் அரைச்சி சேர்த்துருக்கேன். ரெண்டுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆனால் நம்ம வதக்கி அரைக்கிறப்போ அது திப்பி திப்பியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூடயே சேர்த்து வதக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ தக்காளி அப்படின்னா நம்ம வந்து 20-25 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். குண்டு மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மியாக கூட பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணதுனால நான் ஒரு 40-45 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா கரெக்டாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் குறையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விடலாம். இதில் இருக்கிற தண்ணிப்பதம் எல்லாமே குறையட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கோல்டன் கலரில், அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடயும் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த டைமில் நம்ம வரமிளகாயை வதக்கி சேர்த்துருந்தோம் அப்படின்னா வரமிளகாய் நல்லா அரைப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா கோர்ஸான பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்ச 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டை வந்து அரைச்சும் சேர்த்துருக்கோம், இந்த மாதிரி வதக்கறதுலையும் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொக்கு. இந்த டைமில் 1 கை அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையிலையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது ஒரு கலர் கொடுக்கறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. நம்ம சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம அரைக்கிறப்பவும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணுற கடாய், கரண்டி, மிக்சி ஜார் எதுலேயுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம்.
பூண்டு எண்ணெய் இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடலாம். ஈரம் எதுவும் இல்லாததுனால இது சீக்கிரமாகவே ஆகிடும். பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்ல ஒரு முக்கால்வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்குறப்போ தொக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் உங்களுக்கு நான் அந்த பதம் காமிக்கிறேன். கடையிலேருந்து ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவலுக்கு கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த தக்காளி தொக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி தொக்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லேசியான நாட்களில் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன், ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.